हेलो एवरी वन, वेलकम टू श्रीनिकास होम ऐडिया। ना उंग संध्या नंदकुमार। इनके नम्बर पाकपो और सूपरान जैम रवा केक वांग पाकल। अद्को वीडियो एलिएूँ लाइक पड़ेंगे, शेर पड़ेंगे, कमेंट पड़ेंगे, पकड़े बेल ईकोने प्रेस पड़ेंगे। मेशरमेंट ना डिस्क्रिप्शन बॉक्स को क्लिक पड़ी पांग। वांग वीडियो को रवा जाम केक सेवान पर कपुक रव एचें रवय कुछ मिक्सि जारे पड़ी पड़द्रम्वकता रोम फैन अरे मुड़ा रवय स्टेज नहीं अब एचिकल इन कपुक पड़ना सक आड पड़ी करें। अर कपुक मैदा मव आड पड़ी सो इला ना कल इो अर कप गेटियान तय आड पड़को पुलिका तय आड पड़को सेतु और अर कपुक ऊतिको रीफन सनफ्लवर आयिल यूस पड़ूंगा घी इले बटर यूस पड़ा वे वासन यूस पड़ादी मलाट ना यूस पड़ादी के ना वराद அது ஒரு வாசனையை கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா mix பண்ணிக்கோங்க. சோ நல்லா கலந்து விட்டுனே வாங்க. கொஞ்சமா பாலை அப்பப்போ ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அளவுக்கு நல்லா mix ஆயிடுச்சு. நல்லா ஒரே ஸ்ட்ரோக்ல mix பண்ணுங்க. சோ இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் பால் இருந்தாலும் அதை நம்ம கடைசி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இப்போ ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் தான் எடுத்துக்கேன். உங்களுக்கு கேக் டின் இருந்தா அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ நார்மலா நம்ம வீட்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இருக்கும். சோ அந்த பாத்திரத்துல எண்ணெய் தடவிட்டு அது மேலே மைதா டஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மைதா டஸ்ட்டை ஃபுல்லாக இதில் கோட்டாக வர மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். மைதாவை ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேட்டரும் நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இதோட நான் ஒரு மூடி அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்து ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பைனாப்பிள் ஃப்ளேவர் செய்கிறதுனால நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கறதுனால ஆரேஞ்ச் கலர் ஃபுட்டு கலர் யூஸ் பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிச்சம் உள்ள பால் இந்த கேக் மிக்சரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது கை விடாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரிப்பன் மாதிரி நம்ம எடுத்து வரணும். ஸோ கேக் பேட்டர் தயாராகிடுச்சு. இப்போ ஒரு கேக் டின்ல நம்ம ரெடி பண்ண கேக் டின்ல இந்த பேட்டர் எல்லாமே ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏர் பபிள் இல்லாத மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு இட்லி போட்டில் தான் நம்ம கேக்கை பேக் பண்ணுறனால நான் ஒரு கப் அளவுக்கு கிறிஸ்டல் சால்ட்டும் பவுடர் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மேலே ஒரு தண்ணி குடம் வச்சுருக்கேன். மேலே அது மேலே ஒரு தட்டு வச்சுருங்க. ஸோ இதை 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகட்டும். இதுக்கு நடுவில் நம்ம ஜாம் கிளேஸ் பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாம் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் இந்த ஜாமை ஒரு சாஸ் பேனில் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். ஹனி இல்லாதவங்க 2-3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடுங்க. இதோடு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு சிரப் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஜாம் சிரப்
இதோ நம்ம ஜாம் சிரப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை தனியாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இட்லி பாட்டு வந்து 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கேக் பேட்டர் வச்சுருக்கேன் அந்த டின்னை அதுக்குள்ளே வச்சு மூடி வச்சுருவோம். இப்போ டைமை நோட் பண்ணிக்கோங்க, சரியாக 45 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. ஸோ எல்லாம் பேக் ஆகட்டும். இப்போ நம்ம கேக் பேக் ஆகிடுச்சு. ஒரு நைஃபை வச்சு நம்ம இதை குத்தி பார்த்துடலாம். கேக் சூப்பராக வெந்திருக்கு, நைஃப்பில் எதுவுமே ஒட்டலை. இப்போ கேக்கை எடுத்து வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு. இப்போ கேக் மேல் லேயரை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இந்த கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ண அந்த ஜாம் கிளேஸை அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஆற விட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்டி ஆகிடும். ஸோ இந்த ஜாமை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. எனக்கு வந்து ஜாம் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் ஜாம் சிரப் ரெடி பண்ணி அதை அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு நைஃப் எடுத்து அதை நல்லா குத்தி விட்டுருங்க. அப்போ தான் இந்த ஜாம் சிரப்பை வந்து கேக்குள்ளே இறங்கும். நீங்கள் ஃபோர்க் வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போது கொஞ்சம் தேங்காவை எடுத்து அதை துருவி ஒரு வானலில் போட்டு வறுத்து அதை இந்த மாதிரி தேங்காய் பூ மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது மேலே தூவிக்கலாம். நார்மலாக பேக்கரியில் நீங்கள் ஜாம் கேக், ரவா, ஹனி கேக்லாம் வாங்கினீங்கன்னா அது மேலே இந்த தேங்காய் பூ தூவிருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளும் இதில் தேங்காய் பூ தூவுறோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது மேலே ஃபுல்லாக நான் தேங்காய் பூவை தூவிடுறேன். ஸோ இந்த கேக் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை எப்படி கட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குது. கலரும் சூப்பராக இருக்குது. டெக்ஸ்சரும் சாஃப்டாகவும் இருக்குது. ப்ளஃபியாக இருக்குது கேக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். மைதா மாவு கொடுக்காமல் ரவையை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். பைண்டிங்காக தான் கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.